Hello viewers, very good evening. This is Chennai Cartoon. I'll personal and personal teaching கொடுத்துட்டுறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம்க்கு செகண்ட் டே ட்ரெய்னிங். இந்த செகண்ட் டே ட்ரெய்னிங்ல வந்து என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படினா கிரவுண்ட்ல அவங்களே தனியா ஓட்டிறதுக்கு அலோ பண்ணியிருக்கோம். சோ அவங்களே தான் தனியா ஓடிட்டு இருக்காங்க. மேபி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர் இதெல்லாம் போட்டு அவங்க மூவ் பண்ணி ஓட்டறச்ச வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டான கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் வந்து பக்கா வந்தா மட்டும் தான் அவங்களால வந்து ஈஸியா வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். சோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்னிங் தான் வந்து இப்போ நாம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கில் எப்படி இந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாக வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி வந்து ஃபஸ்ட்டு கியர் அண்ட் செகண்ட் கியரில் ஓட்டும் போது அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வரணும், அதுதான் பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணுறதும் அவங்களே பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம்னா வண்டியை நிறுத்திட்டு அவங்க மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி மூவ் பண்ணுறச்ச வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணாமல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸும் அவங்க பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து அவங்க எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஸோ வண்டியை நிறுத்திட்டு மறுபடியும் மூவ் பண்ணுறச்ச எப்படி இருக்கும் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் அப்படின்றது தான் பார்க்குறோம். மேபி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ஓட்டும்போது ஈஸியாக வந்து கண்ட்ரோல் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து திருப்பணும் அவங்க. அவன் நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு மூவ் பண்ணுங்கோ. ஸ்லோவாக நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு மூவ் பண்ணுங்கோ. ஃபஸ்ட்டு கீரை போட்டு மூவ் பண்ணுங்கோ. நீங்கள் இறங்கின்றீங்களா? ஃபஸ்ட்டு கீரை போட்டு மூவ் பண்ணுங்கோ. ஃபஸ்ட்டு கீர் அண்ட் செகண்ட் கீரு வண்டியை நிறுத்திட்டு மறுபடியும் நியூட்ரல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீர் மறுபடியும் மூவ் பண்ணோம். அந்த ஃபஸ்ட்டு கீரோட கிளச் கண்ட்ரோல் ஆஃப் கிளச் தான் விடணும், அதை கண்ட்ரோல் பண்ணுங்கோ. கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஓட்டுங்க ஸ்லோவாக. எஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த செகண்ட் கீரில் வந்து அவங்கள தனியாக ஓட்ட வைக்கணும். ஏன்னா தனியாக ஓட்ட வச்சா தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கீர் அண்ட் செகண்ட் கீர் போடுறது எப்படிங்கிறது தெரியும். அப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு மைல்டாக ஃபியர் இருந்தால் கூட அந்த டென்ஷன் அதெல்லாமே போயிடும் தனியாக ஓட்டுறச்ச. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம், எப்படி வந்து அவங்க மேனேஜ் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இப்போ வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திரும்பறச்ச இந்த இடத்துல ஸ்லோவாக திரும்பிட்டு ஸ்லோவாக திரும்பினதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், இந்த இடத்துல திருப்புகிறாங்க ஃபுல்லாக திருப்பிட்டு. எஸ், வெரி குட். ஸோ இந்த இடத்துல மூவ் பண்ணி ஓட்டும்போது செகண்ட் கியர் அண்டு ஃபஸ்ட்டு கியரில் தான் ஓட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கியர்லாம் உங்களுக்கு வெஹிக்கிள் ஆஃப் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த விஷயம் வந்து மெயினாக கற்றுக்கணும் அவங்க. ஸோ அந்த விஷயம் கற்றுக்கிட்டாங்களே கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் வரும். ஸோ அதனால தான் தனியாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 ரவுண்ட்ஸ் வந்து தனியாக ஓட்ட சொல்லியிருக்கோம். ஸோ கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி மெதுவாக பண்ணுங்கோ. ஸோ கிளச்சோட கண்ட்ரோலில் ரொம்ப ஸ்லோவாக மென்ஷன் பண்ணி மெதுவாக வந்து ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மேபி ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து முக்கியம். ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்தாலும் ஸோ அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது வந்து தெரியணும். ஸோ அதுவும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக கட் பண்ணி வந்தாச்சு, வண்டி ஆஃப் பண்ணல, அதுதான் முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ஓட்டுறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து கட் பண்ணி ஓட்டுறச்ச ஒரு ஸ்லோவான மூமெண்ட்டில் அழகாக வந்து திரும்பி போகணும். மறுபடியும் அவங்க ரைட் எடுத்து போகிறச்ச வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கண்ட்ரோலில் ஈஸியாக திருப்புறாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு மறுபடியும் மெதுவாக திருப்பி மூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த இடத்துல வண்டி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து அதை எப்படி சரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற கிளாரிட்டியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கிளச்சோட மூமெண்ட்டு ரொம்ப முக்கியம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு கிளச்சை வந்து ரொம்ப மெதுவாக விடுங்கோ, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கலாம். கிளச்சோட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கிளச்சை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக, எஸ் குட், ஆ வேகமாக விட்டுட்டீங்க. கிளச்சை வந்து வேகமாக விடக்கூடாது, கிளச்சை பாதி தான் விடணும். ஸோ பாதியில் மெயின்டைன் பண்ணுங்க, பாதி கிளச்சில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எஸ், பாதிக்கு மேலே விடக்கூடாது. ஓகே, ஆ ஸ்டார்ட் ஆகிட்டு மெதுவாக கிளச்சுக்கு பாதி மட்டும் விடுங்க, அதுக்கு மேலே விட வேண்டாம். வெரி குட், ஸ்லோவாக. ஸோ அந்த கிளச்சோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து அவங்களுக்கு அந்த டிரைவிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். மேபி அது வந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வர ஆரம்பிக்குது. மேபி இந்த டைமில் வந்து எப்படி ஸ்லோ பண்ணி வரணும் அப்படின்றத பார்த்து